ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, சட்டுன்னு நினச்ச உடனே சுடலாம், வெறும் 10 நிமிஷம் தாங்க ஆகும். டீ போடுறதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அதிக நேரம் ஊற வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு முழு உளுந்து, வெள்ளை உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தை ஒரு முறை துணியால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த உளுந்து பொடியை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் உளுந்து எடுத்தோம், அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் இல்லை துருவின தேங்காய் எதுவாக இருந்தாலும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதோட 2 பச்சை மிளகாய், தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ அரைச்சி எடுத்த தேங்காயையும் உளுந்து பொடியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேங்க, உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அரைச்சி எடுத்த தேங்காய் உளுந்து பொடியோடு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர், எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. சேர்த்து நல்லா கொஞ்சம் நெல் நெழுப்பாக இது மாதிரி கலந்துக்கங்க. கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்து இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஊறுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ சரியாக 3 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஊறி திக்காக இருக்குது மாவு. இதோட 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே சின்னதாக 1 கேரட்டையும் துருவி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து மாவோடு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. நல்லா திக்காகவே இருக்குது பாருங்கள் மாவு. எடுத்து போட நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு கையை ஒரு முறை தண்ணியில் நினச்சிக்கங்க. இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ரவுண்டாக வட்டமாக தட்டிக்கங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாகவே தட்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் சட்டுன்னு உள்ளேயும் வெந்து வரும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வருங்க. இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனை உள்ளே சேர்த்துடுங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துடாமல் ஒரு 2-3 பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எல்லாம் ஒரே ஈவனாக வெந்து பொரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா இது மாதிரி ஒரு சைடு செவந்ததும் ஈவனாக திருப்பி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக செவந்து கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்ம வெஜிடபிளாக சேர்த்துருக்கோம், மேலே கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே ஈவனாக வந்து செவந்து வந்திருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து வடி விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. மீதம் உள்ளதையும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெயில் சேர்த்து. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு டீ போடுற நேரத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க. ஊற வைக்கணும் அரைக்கணும்லாம் கஷ்டப்படாமல் இது மாதிரி நினச்ச உடனேவே சுட்டு தரலாம். ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இனி கடைகளில் போய் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிமையாக சிம்பிளாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், ஒன்று கூட தட்டில் மிச்சம் வைக்க மாட்டாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் கூட எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.